இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள். விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கல, இப்பொழுது அதிக சமீபமாய் இருக்கிறதே. நாள் தவறினாலும் பூமி அதிர்ச்சி தவறவில்லையே, கொலையும் வன்கொலையும் ரேப்பும் குறையவில்லையே, அதிகாரிகளும் பெண்களை குடித்து எண்ண முடியவில்லை. தன்னுடைய 4 வயது பிள்ளைய கொன்னு பையில வச்சிட்டு கோவா வரைக்கும் போறா ஒருத்தி, கம்பெனிக்கு பெரிய சிஓ, கண்ட்ரி ஆஃப் இந்தியா, வேர் ஆர் யூ கோயிங்? தான் வயிற்றில் பிறந்த 4 வயசு பிள்ளைக்கு தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளை மேல தலைவனையை போட்டு மூச்சு விடாம அழுத்தி அந்த ஒரு பையில போட்டு முதுகுல சுமந்து பிளேன் ஏறி கோவாவுக்கு போறியே, ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டார்கள் 11 பேர் கூட்டாக. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இவனுக்கு ஆயுள் தண்டனை என்று. ஆனா குஜராத் அரசாங்கம் சொல்லிச்சு நாங்கள் மன்னிப்பு வழங்குகிறோம் என்று. வெளியே வந்தபோது அவனுக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து உனக்கு ரத்தம் குதிச்சிருக்கணும், உன் பிள்ளைக்கு நடந்திருந்தா என்ன நினைச்சிருப்பேன், உன் பிள்ளைய 11 பேர் கூட்டா கற்பழிச்சிட்டு. அரசாங்கத்தில் அதிகாரிகள் அல்ல, நீதிபதிகள் சொன்னாங்க உள்ள போடு. அரசாங்கத்துக்கு வந்தவன, பதவிக்கு வந்தவன எல்லாரையும் வெளியே விட்டு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து, என்ன இவன் தான் தேசத்துக்காக அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு உள்ள போயிருக்கான். நல்ல வேலைக்கு ஒரு நல்ல சுப்ரீம் கோர்ட் இருந்ததுனால மறுபடியும் உள்ள போட்டுடுச்சு. ஆனால் 11 பேர் வெளியிட்டதில் 9 பேரை காணும். உன் பிள்ளைக்கு நடந்து சும்மா இருந்திருப்பியா? நிர்வாணப்படுத்தி நடத்துனது மாத்திரம் இல்லை, அவன் புருஷன் கார்கில்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், கார்கில்ல யுத்தம் பண்ணி ஜெயிச்சவன், அவன் மனைவி உனக்கு கொதிக்கவில்லையா? சபையே, நம்ம சபையில் இருந்த பெரிய பெரிய பிஷப்புகள் ஒரு லைன் எழுதல. என்ன நமக்கு எவனுக்கா நடக்குது? மணிப்பூர்ல தான் நடக்குது. ஐயோ, இவ்வளவு உணர்வற்று போய்விட்ட செத்த சபையாக மாறிவிட்டோமோ? அம்மா, ஆண்டவர் சொல்றார் இரவு சென்று போயிட்டுப்பா, பகல் சமயமாயிட்ட ஐயா, அதனால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. நீ தேவ சமூகத்தில் வந்து ஓலமிடுறதுக்கு முன்னால இதை செய்யணும். நான் சின்ன பையனா இருக்கும்போது நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டு தெரியுமா? இந்த குரங்கு ரொம்ப தொந்தரவு பண்ணும், குரங்கு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும், கையில் இருக்க முழுக்க பிடிங்கிட்டு போயிடும், வாழைப்பழத்தை பிடிங்கிட்டு போயிடும். வாழைப்பழத்தை பிடிங்கிட்டு போனோம்ல, நம்ம பார்த்து ஐயா வல்ல காட்டிக்கிட்டு உரிச்சு சாப்பிடும். நமக்கு முன்னால் குற்றாலத்துக்கு போய் பாருங்கள், நம்ம கையிலேருந்து பிடுங்கிறது மட்டும் இல்லை, பல்லெல்லாம் காட்டிக்கிட்டு அதை உரிச்சு சாப்பிடுவார் பாருங்கள். அவரை குரங்கு தொல்லை தாங்காமல் போனதுனால ஒரு சின்ன விளையாட்டு, அந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு மெல்லிசா இளநியை, அதில் தேங்காயும் இருக்கும் ஆனால் தண்ணியும் இருக்கும், அதை கொண்டு கொஞ்சம் சீவிட்டு அது முன்னால் வைக்கிறது. அதுக்கு பயங்கர சந்தோஷம், நம்மையும் அவர்கள் கணப்படுத்துகிறார்கள்னு சொல்லி தான் கையை உள்ளே விட்டு அப்படியே சுரண்டி எல்லா தேங்காயும் எடுத்துக்கிட்டு வெளியே எடுத்த வராது, விடாது. நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்தது உண்மைதான், ஆனால் விட வேண்டியதை விட முடியலையே. ஓஹோ, புதிய ஏற்பாட்டில் விட்டு விட்டு சொல்றாரா இல்லைன்னா விட்டு விட சொல்றாரா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து தான் நான் போகிறேன். உன் வீட்டில் போய் இந்த வருஷத்தில் என்ன தீர்மானம் எடுத்தியோ எனக்கு தூக்கி குப்பையில் போடு. இன்னையிலிருந்து நீ முதல்ல இருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தின வரைக்கும்
மூணு மாதம் 90 நாள் 100 நாளே வைங்க, ஏன்னா நீங்கள் படம்லாம் ஓட்டினா 100 நாள் 100 மணி நேரம் அப்படி தானே ஓட்டுவீங்க. 100 நாள் கொடுக்குறேன். 100 நாளில் ஒரு தடவை நான் பைபிளை படித்து இந்த விட்டு விட்டு விட்டுன்னு இதெல்லாம் விட சொல்கிற அதை மட்டும் எழுதி படிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் கொடுத்தா கூட செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஹோம் ஒர்க்கு நமக்கு பிடிக்காது. இல்லை, கோ பேக் அண்ட் ரீட். ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் வாசிங்கய்யா, முடிஞ்சிருங்கய்யா. அதில் விட்டுங்கிற ஒரு தோல் எடுத்துகிட்டு எழுதுங்க, விட்டு விட்டு எதெல்லாம் விட்டு வர சொல்கிறாருன்னுட்டு எழுதுங்க. நீங்கள் பெரிய பிரசங்கி ஆயிருங்க, நீங்கள் அகஸ்டின் ஜெபக்குமாருக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.